ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? கோர்மங்கலே ஒரு ஃபேமஸான ஒரு இடம் தான், பிரியாணிக்கு ஃபேமஸ். எங்கன்னு கேட்குறீங்களா? அதுதான் நியூ ஆம்பூர் பிரியாணி பாயிண்ட். இது கோர்மங்கலே ஒரு ஃபேமஸான பாயிண்ட்டுங்க. பாருங்கள், நம்ம வந்த டைமில் வந்து பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. அண்ணா என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா, பிரியாணி வந்து கிண்டிகிட்ருக்காரு. கிண்டிட்டு அதை வந்து தம் உடைச்சிட்ருக்காரு. தம் உடைக்கிறப்ப என்னாகனா, அந்த ரைஸ் எல்லாம் கொஞ்சம் உதிரி உதிரியாக பண்ணுறதுக்காக அவர் கிளறிட்டுருக்காரு. உங்களுக்கு பார்க்கலாம், ஆல்மோஸ்ட் அது ரெடி ஆகிடுச்சு பிரியாணி. பாருங்க, இறக்கிட்டாங்க தம்லேருந்து. தம்லேருந்து இப்போ இறக்குனதுமே இப்போ அதை அங்கே எடுத்து வைப்பாங்க. பாருங்க, பிரியாணி எடுத்து வச்சாச்சு. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பிரியாணி ரெடியாக இருக்குது. இப்போ ஏன் அந்த ரைஸ் எடுத்து இங்கே போட்டுட்ருக்காங்கன்னா, இப்போ வந்து இது தம் பிரியாணியெல்லாம் சிக்கன் எல்லாம் கீழே இருக்கும், அதனால் கொஞ்சம் ரைஸ் எடுத்து தான் அந்த சிக்கன் எடுக்க முடியும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பிளேட்டுக்கும் ரெடி பண்ண போகிறாங்க. நான் ஒரு பிரியாணி ஒரு கபாப் வாங்கியிருக்கேன். நான் அவர்கிட்ட கேட்டேன், அண்ணா எனக்கு ஒரு லெக் பீஸ் கொடுங்க அப்படின்ட்டு. அண்ணா வந்து எனக்கு ஒரு லெக் பீஸ் எடுத்து கொடுத்துட்ருக்காரு. சூப்பரான ஒரு ஆம்பூர் தம் பிரியாணி. பாருங்கள், நான் என்னோடய பிளேட் வாங்கிட்டேன். இப்போ இங்கே எப்படி கபாப் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இவ்வளோ பெரிய கபாப் பேட்ச், இங்கே ரிச்சி கோல்டு ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ணா ஒரு கபாப் போடுறாரு. பாருங்கள், கையில் அப்படியே எடுத்து எடுத்து ஃபுல்லாக கபாப் போட்டுட்ருக்காரு. ஆனால் இங்கே வந்து ரிச்சி கோல்டு ஆயிலில் தான் பண்ணுறாங்க. பாருங்கள், ஆல்மோஸ்ட் கபாப் ரெடி ஆகிடுச்சு நம்மளோட கபாப். இப்போ எனக்கு வந்து ஒரு பிளேட் சொல்லியிருக்கேன், நமக்கு ஒரு பிளேட் கொடுக்குங்க. என்னோடய பிளேட் வந்துடுச்சு, நான் வாங்கிறேன். பாருங்கள், இது என்னோடய பிளேட் தான். நாம் இப்போ வந்து பிரியாணியும் கபாப் ரெண்டும் வாங்கியாச்சு. வாங்க, பிரியாணியும் கபாப் பாருங்கள். கபாப் அருமையாக இருக்குது. கபாப் சுட சுடாதான கபாப், சுட சுட பிரியாணி வித் லெக் பீஸ் ரெண்டுமே ரெடியாக இருக்குது. வாங்க இப்போ பார்ப்போம். பாருங்கள், ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, கபாபை வந்து நான் உடச்சி காட்டுறேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு. பாருங்கள், உடச்சதும் அப்படியே உடையுது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. ஃபுல் ஃப்ரெஷ்ஷாக சாஃப்டாக டெண்டராக இருக்குது. பாருங்கள், இப்போ நான் அந்த உடச்ச பீஸில் வந்து ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன். எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். அப்புறம் நமக்கு கிடச்சதான பிரியாணி வந்து இதுதான், லெக் பீஸ் பிரியாணி. இப்போ பாருங்கள், லெக் பீஸை அருமையாக கிடச்சிருந்துச்சி. நல்லாயிருக்கு, பெரிய லெக் பீஸ் தான். இதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், ஜூஸியாக டெண்டராக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு சிக்கன். இப்போ நான் அதை ட்ரை பண்ணுறேன். நானும் அதை சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. நீங்களும் கோர்மங்களை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எந்த பிரியாணி பிடிக்கும், ஆம்பர் பிரியாணியாக இல்லை வேறு எந்த பிரியாணியும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். இப்போ நான் கபாப் ட்ரை பண்ணுறேன். கபாபும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பீஸ் சிக்கன் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் ரைஸு. பாருங்கள், அதை எடுத்து நான் ட்ரை பண்ணுறேன். அருமையாக இருந்துச்சுங்க. உங்களுக்கும் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.